எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒரு புதுப்படம் வரப்போதுனா கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு ஆர்வாரமும் ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கும். அது வருகின்ற பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகின்ற துணிவும் வாரிசும், அதாவது தல தளபதியோட படம் வேற வந்து ரிலீஸ் ஆக போதுங்கிறனால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பே இருக்குன்னே சொல்லலாம். இனிமே ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷங்களுக்கு முன்னாடி ஜில்லா வீரம் அப்படின்னு போதுனவங்க இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவுமே வந்து வாரிசா துணிவா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறாங்க. இந்த நன்மையில தான் நமக்கு கிடைச்சிருக்க விஷயத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துணிவு படத்தில் அஜித் சாருக்கு பதிலாக அவரோட டூப் தான் அந்த படத்தில் 70% காட்சிகளை நடிச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லி வந்திருக்கு. அது மட்டுமே இல்லை, வினோத் அவர்களோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் எடுக்கிறதுல அவர் ரொம்பவே வந்து கெட்டிக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த படத்தில் நம்ம அஜித் சார் அவர் வந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்ணார். அஜித் சார் நெகட்டிவ் ரோல் பண்ணாலே அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற லெவல், மக்களோட மனசுலையுமே அது எப்பயுமே பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இணையறாங்கும் போது இந்த படத்துக்கான ஒரு பரபரப்பு மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த நிலமையில இந்த மாதிரி தகவல்கள் வெளியேறும்போது அஜித் சாரோட ரசிகர்கள் இல்லை இது அப்படிலாம் கிடையாது, இது வந்து விஜய் ரசிகர்கள் வேணுமென சொல்லக்கூடிய ஒரு எடிட் தான், இது உண்மை கிடையாது அவங்க என்னதான் சொன்னாலுமே. பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மங்காத்தால தொடங்கின அஜித் சாரோட அந்த பைக் ரேசிங் சீனில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நடிச்சிருக்க அடுத்தடுத்த படங்கள்லையுமே வந்து பைக் ரேசிங் வந்திருந்தாலுமே கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அஜித் சாரோட ரசிகர்களே இல்லை இது வந்து தலையில்லை அவருக்கு பதிலாக வந்து இன்னொரு ஒரு டூப்போட் தான் நடிக்கிறாங்கன்னு பேசிக்கிருக்காங்க. இந்த நிலமையில இந்த துணிவு படத்துக்கான இந்த தற்போது கிடைச்சிருக்க நம்மளோட செய்திப்படி அது வேறு 70% வேறு ஒருத்தர் தான் அதாவது டூப் தான் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து படம் எப்படி இருக்க போகுது, அதாவது நம்ம அஜித் சார் தான் நடிச்சிருப்பார் நம்ம நினைக்கும் போது இன்னொரு ஒருத்தவங்க டூப் தான் நடிச்சிருக்காங்க போது அந்த படம் பார்க்க போகிற ஆடியன்ஸ் நம்மளோட நிலைமை எப்படிங்கிறத அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால சொல்லவே முடியும்.